இல்லம் தேடி கல்வி திட்டத்தை விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். கொரோனா தொற்றின் காரணமாக மாணவர்களுக்கு கற்பித்தல் பணிகள் நேரடியாக நடைபெறாமல் இருந்தது. இதனால் மாணவர்களுக்கு கற்றல் குறைபாட்டை போக்க பள்ளி கல்வித்துறை சார்பில் கற்றல் இடைவெளி மற்றும் கற்றல் இழப்பை குறைப்பதற்காக தினமும் 1.5 மணி நேரம் வரையில் 170,000 தன்னார்வலர்களை கொண்டு குறைதீர் கற்றல் செயல்பாடுகளை மேற்கொள்ளும் இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. முதற்கட்டமாக விழுப்புரம், மதுரை, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், ஈரோடு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, நீலகிரி, கடலூர், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது. பின்னர் மீதமுள்ள 26 மாவட்டங்களில் இந்த திட்டம் தொடங்கப்படும். அக்டோபர் 18 தேதி இந்த திட்டத்திற்கான பயிற்சி பணிமனை, விழிப்புணர்வு கலைப்பயணம் மற்றும் தன்னார்வலர்களுக்கான இணையதளத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் நாளைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக திட்டத்தை துவங்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து 6 மாதம் தன்னார்வலர்கள் மூலம் மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட உள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் காகர்லா உஷா, மாநில திட்ட இயக்குநர் சுதன் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த திட்டம் பற்றிய தகவல்களை தெரிவித்தனர். பெற்றோர்கள் ஒத்துழைப்பு இதில் மிகவும் அவசியம். அவர்களின் அனுமதியோடு தான் இதனை செயல்படுத்த முடியும். எனவே அவர்களுக்கு இதனை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த இருப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர். நாட்டுப்புற கலைஞர்களை பயன்படுத்தி பொம்மலாட்டம், வீதி நாடகம், பாடல்கள் மூலம் இந்த விழிப்புணர்வு நடைபெறும்.